ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இருக்க மாடர்ன் டெக்னாலஜியில் டெக்னாலஜி நான்காள் டெவலப் ஆகிட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான்காள் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து டூ வீலர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா கார் யூஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த லெவல்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் மூலம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு மூவ் ஆக முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா உலகத்திலேயே ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைனாவை சேர்ந்த இஎன் அப்படிங்கிற கம்பெனி தான் உருவாக்கியிருக்கேன். இந்த கம்பெனியோட ஒன் ஃபவுண்டரும் பார்த்திங்கன்னா ஹுஷாகி, இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். இந்த சிங்கிள் மேன் பேசஞ்சர் ட்ரோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் உருவாக்குறது. ஸோ ஒன்ஸ் அந்த பேசஞ்சர் உள்ள என்டர் ஆகிட்டு எந்த இடத்து போகணும் சொல்லிட்டு அந்த இடத்த பிக் பண்ணிட்டு ஒன்ஸ் டேக் ஆஃப் அண்ட் லேண்ட் இந்த கமெண்ட் மட்டும் ஒன்ஸ் கொடுத்தா மட்டும் போதும், இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்ஸ் வந்து ஃப்ளை ஆகக்கூடியது. இந்த ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக ஃப்ளை ஆகக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள ஹியூமன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கு, உள்ள ஒரு ஏர் கண்டிஷனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணது ரெண்டு மணி நேரம் இருந்தால் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர் வந்துருக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் இருந்தால் 500 மீட்டர்லேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் இதாக ட்ரோன் பண்ண இந்த ட்ரோனால் வந்து பறக்க முடியும். இந்த சிங்கிள் மேன் பேசஞ்சர் ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்காது. இந்த ட்ரோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100 டைம்ஸ் வந்து டெஸ்டிங் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா லோ ஆல்டிடியூட்ல இருந்தால் அதே மாதிரி ஹில்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட 100 தடைக்கு மேலே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சேஃப்டி ரொம்ப இதாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து சேஃப்டி வந்து பரக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட FAA-னால வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஏவியேஷன் அத்தாரிட்டியால வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரோன்ஸ் வந்து ஃப்ளை ஆகிக்கிறப்ப ஏதோ மேல் ஃபங்க்ஷனால வந்து இந்த ட்ரோன்ஸ் வந்து ஃப்ளை ஆகிக்கிறப்ப மேல் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து லேண்டிங்கும் பண்ண முடியும். இந்த சிங்கிள் மேன் பேசஞ்சர் ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரெக்யர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா துபாயில் தான். இந்த துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎங் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபியூச்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி நம்ம வீட்டுக்கிட்ட பைக் வச்சிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேன் பேசஞ்சர் ட்ரோன்ஸ்லாம் இருக்க வாய்ப்பில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ.